Smart Sound. சொல்லுங்க, இன்னைக்கு 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 என்ன நிகழ்வு நடக்குது? எத்தனை இடத்துல நீ கொடி ஏற்றி வச்சிருக்கீங்க? நற்பணி மன்றங்களை எத்தனை இடத்துல துவங்கிருக்கீங்க? இந்த வட்டத்தில் மட்டும் பாதி வட்டத்துக்கு 13 மன்றம் திறக்கலாம், 13 நடக்கும். ஓகே, அதாவது இந்த இரண்டு அணிகளுமே வந்து இணையக்கூடியதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் முன்னு கலைச்சிருந்தாலும் இது வந்து இணைய போறன்றத அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னைக்கு வந்து இணைய போறீங்க? அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதாவது உண்டா? நாங்கள் சொன்ன ஷரத்துக்களை, அதாவது சசிகலாவை நிரந்தரமாக நீக்கப்படும் கட்சியிலிருந்து, அந்த குடும்பத்தை அறவே ஒழித்து கட்ட வேண்டும். ஆனால் சசிகலாவை செயலற்ற முறையில் இருக்கிற காரணத்தினால்தான் ஒத்திவைக்கிறோம் என்றால் அது முழுமையாகும். குடும்ப அரசில் கூடாது என்பதற்காக நான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை காப்பாற்றினார், கட்சியை ஆரம்பித்தார். கருணாநிதி குடும்ப அரசியலை, காலின் அழகிரி என்று இவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற காரணத்தினால் எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கினார். அதற்கு பின்னால் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாகியது. அதனுடைய நோக்கம் சரிவர நிறைவேற்ற மக்கள் கூட்டணிதான். மக்கள் யாரை விரும்புகிறார்கள், மக்கள் எப்படிப்பட்ட கூட்டணியை விரும்புகிறார்கள் என்பதுதான் நாங்கள் முன்னிறுத்த விரும்புகிறோம். முழுமையாக அந்த குடும்பத்தை, இந்த குடும்பம் அதிமுகவுக்கு உழைக்கும் குடும்பமா? இவர்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு? புரியுதா? இல்லை, நீங்களே போய் சசிகலா வந்து நீங்கள் தான் தலைமை ஏற்கனவே சொன்ன பேட்டி கொடுத்தது, காட்சிகள்லாம் வெளியானது. இப்போ இந்த குடும்பம் அதிமுகவுக்கு உழைத்த குடும்பமா நீங்களே கேட்குறீங்க? காரணம் ஒரு சசிகலாவை தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க 16 பேரையும், அம்மாவால் நீக்கி வைக்கப்பட்ட 16 பேரும் அதிலே ஆதிக்கம் செலுத்த வருகின்ற பொழுது தான் எனக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. நான் ஓபிஎஸ்க்கு பின்னாலே வந்துவிட்டேன். சரி, சசிகலாவை எந்த முறையில் நீக்கணும்னு சொல்கிறீங்க? பொதுக்குழு கூட்டியா இல்லை யார் நீக்கணும் அதை வலியுறுத்தி சொல்லுங்கள். எப்படின்னு சொல்லுங்கள். தொண்டை யாரை விரும்புகிறோம்? தொண்டை சசிகலா விரும்புகிறானா? எம்ஜிஆருடைய லட்சியம் என்ன? தொண்டர்களால் கழகம், தொண்டர்களுக்காகவே கழகம், அதுதான் புரட்சி தலைவி விரும்பிய ஒன்று. இல்லை, பொதுக்குழு கூட்டி, ஏன்னா பொதுக்குழு கூட்டி தான் ஏற்கனவே வந்து பொதுக்குழு கூட்ட வேண்டுமா, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எப்படி எந்த முறையில் நீக்கணும், யார் நீக்கணும்னு சொல்லுங்க. அது ஓபிஎஸ் கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு எந்த பொறுத்தளவு தொண்டர்கள் விரும்பினால்தான், பொதுமக்கள் விரும்பினால்தான், பொதுமக்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி என்று யார் சொன்னது? சசிகலா சொன்னாங்க, ஏஜி இருக்காங்க, யார் சொன்னது? யார் உயர் கிவன் த ஸ்டேட்மெண்ட்? யார் சொன்னது? சசிகலா மதுரையில் டிடிவி தினகரன் பொதுக்கூட்டத்தை நடத்த போறாரு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த நடவடிக்கைகள், அது அவருடைய சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் விரும்பினால் அது புது கட்சியாக தான் தொடரும். அதிமுக என்ற எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் ஒரு புத்தூசி கூட எட்டு போடாதவர். அம்மா 91 பிறகுதான் இவர்கள் உள்ளே நுழைந்தார். 91 முன் இவர்களுடைய பொருளாதார நிலை என்ன? ஒரு கணி சிந்தித்து பார்த்தீங்களா? இல்லை, இந்த கட்சியிலே இருந்தீங்க இத்தனை வருஷமா, நீங்க அப்பெல்லாம் கேட்காம இப்ப கடைசியில வந்து? அப்போ எனக்கு அன்று பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்தாரு, கேட்க முடியுது. ஓகே, நன்றி. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் தான். சரி, பொதுக்குழு கூட்டி தான் சசிகலாவ பூச்சைகள் எல்லாம் நியமனம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து, இப்ப அதே பொதுக்குழு கூட்டி பைலா என்ன? இல்ல, அதே பொதுக்குழு கூட்டி அந்த பைலா என்ன? நீங்க தான் சொல்லணும். பைலா எம்ஜிஆர் ஏடி விட்ட பைலா, கொடிகட்டுகிற தொண்டன் தான் இயக்கத்தின் நாடு.
அந்த குண்டை நாட்டினார் கழக மாடம் அந்த குண்டை நடுங்கினார் கழக அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். சரி, அப்ப சசிகலா சொல்றீங்க நீக்கிட்டு தேர்தல் நடக்குமா? தொண்டர்கள் வாக்களிச்சு பொதுச்செயலாளர் அப்படிதான் முறைப்படி நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதை உறுதி அளிக்கலாம்? நான் தான் மக்கள் விரும்புகிற ஆட்சி, மக்கள் விரும்புகிற கற்பூட்டி. சார் சார்.